நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடும் மனநிலையில் இருக்கவில்லை. அப்போது கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செயலர் செல்வராஜா கஜேந்திரனும் என்னிடம் மிக மன்றாட்டமாக தேர்தலில் போட்டியிடுமாறு கேட்டனர். என்னிடம் மாத்திரமன்றி எனது உறவினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் என பலரிடம் மன்றாடினார்கள். எல்லோரினதும் அழுத்தம் காரணமாகவே நான் தேர்தலில் போட்டியிட்டேன். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் பேச்சாளருமான சட்டத்திரணி வி மணிவண்ணன் தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக பண்பற்ற கட்சியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே நான் தொடர்ந்து கட்சிக்குள் இருந்து போராடுவேன். கட்சிக்குள் நடக்கும் ஜனநாயக மீறலை பார்த்துக் கொண்டிருப்பவன் தமிழர்களுக்கு எதிரான ஜனநாயக மீறலை எதிர்க்க தகுதியற்றவன் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். நான் தேசிய அமைப்பாளர் பதவி வேண்டும், ஊடக பேச்சாளர் பதவி வேண்டும் என்று இதிலே கெஞ்சிக் கொண்டிருக்கவில்லை. கட்சியில் இருந்து வெளியேற்றினாலும் நான் போக மாட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. இது ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகத்தை சாபமணி அடித்து புதைகுழிக்குள் புதைக்கின்ற ஒரு செயற்பாடு. தனித்த ஒரு சில நபர்களினுடைய விதிப்பு வெறுப்புகளுக்கு இந்த இனத்தை பலியிட எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை நான் செய்யவில்லை என்றால் இனத்துக்காக போராடுகின்ற தகுதி எனக்கு இல்லை. இந்த இனத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக நான் போராடுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு எதிராக இழைக்கப்பட்டிருந்த அநீதிக்கு போராட முடியாதவனாக நான் இருந்தால் நான் எவ்வாறு இனத்துக்கு எதிரான அநீதிக்கு நான் போராடுபவனாக சொல்ல முடியும்? அந்த வகையிலே விரைவிலே நான் கட்சியினுடைய பொது சபையை கூட்டுவது தொடர்பிலே நான் சிந்திக்க இருக்கின்றேன். இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு சட்ட அடிப்படையிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல, ஒரு ஜனநாயக மரபை பின்பற்றி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல. எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எதிர்க்க வேண்டும் அல்லது அவர் சொல்வதை கேட்கக்கூடாது என்று எந்த தேவையும் கிடையாது. ஆனால் இவ்வாறான போக்கு ஆரோக்கியமான அரசியலை கட்டி எழுப்பாது என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். எனவே நான் எதிர்காலத்திலே என்னுடைய அரசியலிலே தமிழர் தரப்பை ஒற்றுமைப்படுத்தி அனைத்து அமைப்புகளையும் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அமைப்புகளை தமிழ் மக்களுடைய இலட்சியங்களுக்காக ஒன்று திரட்டி தமிழ் தேசியவாதத்தை உயிரோடு வைத்திருக்கின்ற முயற்சியிலே நான் ஈடுபட போகின்றேன். அதற்கு அனைத்து தரப்புகளினுடைய ஒத்துழைப்புகளையும் நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2018 பல அமைப்புகளை உள்வாங்கி 2018 தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். அதன்போடு சில உடன்பாடுகளும் எட்டப்பட்டிருந்தன. அந்த உடன்பாடுகள் பின்னர் கைவிடப்பட்டிருந்தன. அந்த உடன்பாடுகளையும் அமுல்படுத்துகின்ற விதமாக எதிர்வரும் நாட்களிலே என்னுடைய அரசியல் செயற்பாடு அமையும். அந்த வகையிலே எனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்வதற்கு உகந்த ஒரு கடிதமாக இது இருக்கவில்லை. என்னை விசாரித்து விசாரணையாளர்கள் நான் தவறிழைத்திருக்கிறேன் என்று எனக்கு சொல்லியிருந்தால் நான் நிச்சயமாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.
ஆனால் நடப்பது வேறு, நடப்பது வேறு. எங்களுடைய அரசியல் இயக்கத்தை பதவிகளுக்காக பலியிடுவதற்கு, இலட்சியத்துக்கான அமைப்பாக சொல்லிக்கொண்டு பதவிகளை பிடிப்பதற்காக சூழ்ச்சி செய்கின்ற அமைப்பாக இதை நாங்கள் வைத்திருக்க முடியாது. இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். ஏதோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒழுக்க செயற்பாட்டு கோவையினுடைய சில சரத்துகளை மீறியிருப்பதாக எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒழுக்க சரத்துகள் எப்பொழுது தயாரிக்கப்பட்டவை, எப்படி தயாரிக்கப்பட்டவை என்று எனக்கு இன்றுதான் புதுசாக இருக்கிறது. நான் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், 10ஆம் ஆண்டிலிருந்து கட்சியை வளர்த்தவன். நான் ஒரு ஒழுக்கக்கோவையை தயாரித்து 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் கட்சி அதை அனைவருக்கும் விநியோகித்திருந்தோம். அது இந்த ஒழுக்கக்கோவை. இந்த ஒழுக்கக்கோவை தான் இதுவரை கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கான ஒழுக்கக்கோவையாக இருந்தது. ஆனால் நான் அந்த சரத்துகளை தட்டி பார்த்தேன், அவ்வாறு எதுவுமே இல்லை, அவ்வாறு எதையும் காணவில்லை. இது புதுசாக ஒரு ஒழுக்கக்கோவை என்று இந்த என்னுடைய விசாரணைக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே விநியோகித்த ஒழுக்கக்கோவை என்னிடம் இருக்கிறது, இதை தயாரித்ததும் நான் தான், இதையும் தயாரித்தது நான் தான். அந்த ஒழுக்கக்கோவை சொல்லப்பட்டிருக்கின்ற உறுப்பு பிரிவுகளிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் வேறு, இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வேறு. இன்னும் ஒரு விடயம், ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக நான் பார்க்கின்ற ஒரு விடயம், யாரோ ஒரு நபரிடமிருந்து நான் நிதியை பெற்றேன் என்று. அது நிச்சயமாக இந்த தருணத்திலே நான் மறுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. யாரிடமும் நிதி வாங்கி நிதி மோசடி செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. என்னுடைய லட்சக்கணக்கான பணத்தை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த கட்சிக்கு, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு. 2018ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த கையோடு கட்சியிலே கடன் நெருக்கடி ஏற்பட்ட பொழுது கட்சி உறுப்பினர்கள் என்னிடம் அந்த கடனை அடைக்குமாறு கூறிய போது கட்சி தலைவரோ கட்சி செயலாளரோ கைவிரித்து விட்ட நிலையில் என்னுடைய சொந்த பணத்தை நான் கொடுத்தேன் அவர்களுடைய கடன்களை போக்குவதற்கு. அது லட்சக்கணக்கிலே கொடுத்தேன். அந்த பணம் எனக்கு மீளழிப்பு செய்யப்படவும் இல்லை. இவ்வாறான நிலையில் நான் யாருடைய நிதியையும் பெற வேண்டியது எனக்கு இல்லை. உண்மையிலே வெளிநாட்டிலே இருந்த ஒருவராலே எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் இறந்த போது அவருடைய மரண செலவுக்கு கொடுங்கள் என்று என்னோடு கதைக்காமலே அவர் என்னுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பிவிட்டார். அனுப்புகிறேன் அனுப்பலாமா என்று கூட அவர் என்னிடம் கதைக்கவில்லை. அனுப்பிவிட்டு ஒரு குறுந்தகவலை எனக்கு அனுப்பியிருந்தார், இதை இன்னாரிடம் கொடுங்கள் என்று, அவருடைய மரணச்சடங்குக்கு கொடுங்கள் என்று. நான் அதை கொடுத்தேன். கொடுக்காமல் விட்டிருந்தால் அதுதான் தவறு, கொடுக்காமல் விட்டிருந்தால் அதுதான் தவறு. நான் கொடுத்தேன், இது தவறா என்பதை மக்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்.